அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்வில் நாம் மதிக்கிற மிகச்சிறந்த மனிதர்களை அவர்கள் வாழும்போதே வணங்குவது, வாழ்த்துவது, பாராட்டுவது நம்முடைய அடிப்படையான கடமை. இன்றைக்கு மேடைகளில் நான் பேசுகிற போது தெளிவாக வரிசையாக கோர்வையாக அல்லது வெவ்வேறு எதிரெதிரான கருத்துக்களை கூட ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பேசுவதாக பலர் என்னிடத்தில் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சமயத்திலெல்லாம் நான் நன்றியோடு ஒருவருக்கு இருக்க வேண்டும், யார் நமக்கு இந்த மாதிரி பேசுவதற்கு ஒரு வழிகாட்டி என்று கேட்டால், தான் மிக மதிக்கிற பத்மஸ்ரீ தாமரை திரு டாக்டர் ஔவை நடராசன் அவர்கள். ஒரு மனிதரை பற்றி நாம் புகழ்ந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு காரியம் சாதிப்பதற்காக என்று இந்த உலகம் கொச்சையாக ஆக்கிவிட்டது. ஆனால் சில பேருக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட பத்தாது. நான் பார்த்து இளம் வயதில் இருந்து வியந்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர் டாக்டர் ஔவை நடராஜன் அவர்கள். அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை, அதற்கு மேலும் வாழ்ந்து தமிழ் உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற என்னுடைய மிக பணிவான பிரார்த்தனையை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த சொற்பொழிவை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன். அவருடைய நுட்பமான அறிவு சங்க இலக்கியம் தொடங்கி பழைய இலக்கியங்களில் தொடங்கி புராண இதிகாச இலக்கியங்களுக்கு வந்து அதன் பிறகு புதுக்கவிதை, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சிற்பி முருகசுந்தரம், சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், இன்னும் பின்னால் வந்த நா காமராஜன், மு மேத்தா, இப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றொழுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு என்று நாம் எதை படிக்கிறோமோ அந்த தமிழ் இலக்கிய வரலாறுக்கு கைகால் முளைத்தால் அதுதான் டாக்டர் ஔவை நடராஜன். அதாவது சங்க இலக்கியம், சமய இலக்கியம், அதன் பின்னால் வந்த புத்திலக்கியம், நாவல், சிறுகதை, இப்படி எதை பற்றி வேண்டுமானாலும் சரி. இன்னொன்று நான் மனம் திறந்து சொல்லிவிட வேணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் பொறுத்து கொள்ளவாடு. நிறைய தமிழ் படித்தவர்கள் என்ன பண்ணுவார்கள், தமிழுக்குள்ளே மட்டுமே இருப்பார்கள், ஒரு சிமிழுக்குள்ளே மட்டுமே இருப்பார்கள். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவார்கள், தமிழ் தாண்டி வர எதுவுமே அவர்களால் சிந்திக்க முடியாது. ஆனால் மிக ஆழமான வாசிப்பு ஆங்கில இலக்கியங்களிலே, ஆங்கில புத்தகங்களிலே, அதை விட மொழி ஆளுமை, ஆங்கில பேச்சில் ஒரு மொழி ஆளுமை, இதெல்லாம் உடையவராக வாழுகிறவர்கள்தான் நம்முடைய டாக்டர் ஔவை நடராஜன் அவர்கள். நான் அவர்களை பற்றி 100 கணக்கான தகவல்கள் என்னுடைய பேச்சுக்கு இடையிடையில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த முறை அவருக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதற்காக ஒரு 1-2 செய்திகளை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் தொல்காப்பியம், இலக்கணம், இலக்கியம், சூத்திரம் எல்லாம் நன்கு படித்தவர். ஆனால் எந்த மேடையில் யாரிடத்துல எப்படி அதை சொல்ல வேணும் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் அத்தாரிட்டி. இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும், இப்போ யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதை எப்படி சொல்லணும், அவருடைய கூர்த்த மதிக்கு ஒரு உதாரணம் சொல்லுறேன் பாருங்கள். புரட்சி தலைவர் MGR முதலமைச்சராக இருக்கிறார்கள். அப்போ ஒரு உத்தரவு, அவங்களுடைய கையெழுத்து, உத்தரவு கையெழுத்து போட்டு வருகிறது. அதாவது கார் ஓட்டுநர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க வேணும் அப்படின்னு எழுதி வச்சு கார் ஓட்டிகளுக்கு சம்பளம் கூட கொடுக்கலாம் அப்படின்னு முதல்வருடைய உத்தரவு புரட்சி தலைவர் MGR அவர்கள் கையெழுத்து போட்டு அனுப்புகிறார்கள். கார் ஓட்டிகளுக்கு அப்படின்னு போட்டு எழுதி அனுப்புகிறார். இந்த உத்தரவை அனுப்புகிற போது டாக்டர் ஔவை நடராஜன் காரோட்டி, என்ன தமிழ் அப்படி தான் வரும், கார் ஓட்டி அப்படின்னு வரும்போது காரோட்டி அப்படின்னு சொல்கிற வழக்கம் அந்த புணர்ச்சி விதிப்படி. அதனால் காரோட்டிகளுக்கு சம்பளம் கூடுதலாக வழங்கலாம் என்று முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று தகவலை அனுப்புகிறார். MGR அவர்களுடைய பார்வைக்கு இந்த காகிதம் போகிறது. உங்களுக்கு தெரியும், பல பேர் எப்போவுமே போட்டு கொடுக்கறதுக்குன்னே இருப்பாங்க. இவர் உத்தரவு போடுகிற போது கார் ஓட்டி அப்படின்னு போட்டிருக்கும்போது காரோட்டி அப்படின்னு திருத்தி இவர் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், புரட்சி தலைவர் MGR-ஐ விட தான் பெரிய தமிழறிஞர் அப்படின்னு காட்டிக்க விரும்புகிறாரா அப்படின்னு பற்ற வச்சிட்டாங்க. MGR அவர்களும் கேட்குறாரு, என்ன என்னை விட பெரிய தமிழ் அறிஞர் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கிறீங்களா,
அப்படின்னு ஒரு கோபத்தில் கேட்குறாரு. என்ன சார் பதில் சொல்கிறது? இலக்கண விதி சொல்லலாம், சூத்திரம் சொல்லலாம், இலக்கணம் வந்து என்ன சொல்லுகிறது அப்படின்ற புணர்ச்சி விதியை விளக்கலாம். அவர் என்ன பள்ளிக்கூடத்து மாணவராக அவருக்கு விளக்கிட்டு இருக்கிறது. பதவியில் அவர் யார்? முதலமைச்சர். இவர் யார்? இயக்குனர். அவ்வளோதான். இல்லை, செய்தித்துறையினுடைய ஏதோ செயலாளர் இந்த ரேங்கில் இருக்கிறாரு. சார், முதல்வர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் என்னை விட பெரிய தமிழறிஞர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறீங்களா? நான் கார் ஓட்டின்னு போட்டதை கார் ஓட்டின்னு திருத்தி போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரே வார்த்தை சார் பதில் சொல்கிறார். நாங்கள் எங்கங்க தமிழ் படித்ததெல்லாம் புத்தகத்தை பார்த்து படித்தோம், படகோட்டி பார்த்து தானுங்களே தமிழே படித்தோன்னார். என்ன வார்த்தைங்க அது? படகோட்டின்றது படம், எம்ஜிஆருடைய படம். அதில் படகு ஓட்டின்னு பிரித்தா போட்டுருது, படகோட்டின்னு அந்த படம் வந்தது. நாங்கள் எங்கெங்கே தமிழ் போய் புத்தகத்தில் படித்தோம், பள்ளிக்கூடத்தில் படித்தோம், நாங்கள் படகோட்டி படம் பார்த்து தானுங்களே தமிழே படித்தோம் அப்படின்னார். சிரிச்சிட்டார் எம்ஜிஆர். படகோட்டி அப்படிங்கிற வார்த்தை எப்படி இலக்கணப்படி சரியோ அப்படி கார் ஓட்டின்னு சார் அவர்கிட்ட அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஜெயண்ட்டு சார், அதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் உடையவர்கள் நம்முடைய டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள். நான் என்னுடைய இளமை காலத்து நினைவுகளை சொல்வதுன்னு சொன்னால், அவர் இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு 10 பேர் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. ஒரு காஃபினாலும் சரி, ஒரு பக்கோடானாலும் சரி, ஒரு 10 பேர் 15 பேர் அவரை சுற்றி எப்போவுமே இருப்பாங்க. எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், கலக்கல கலக்கலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எரிச்சல் பட்டு கோவப்பட்டு படபடப்படைஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது எப்படி அந்த மனிதரால் அப்படி இருக்க முடிந்தது? நான் இல்லை, எனக்கு பின்னால் வந்த இளைய பேச்சாளர்கள் வழக்கறிஞர் சுமதி, பாரதி பாஸ்கர், இலக்கிய சுடர் ராமலிங்கம், இப்போ உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருக்கிற அருமை சகோதரர் ராமசுப்பிரமணியன் அவர்கள். நீங்கள் பெரிய ஆச்சரியம், இவங்களாம் எங்களுக்கு அடுத்த செட்டு. வலம்புரி ஜான் இவர்கள் போன்றவர்களாம் எங்களுக்கு முந்தின செட்டு. எது இலக்கிய மேடைகளில், மேடை ஆளுமையில் நீங்கள் யார் சரி, அப்படி வளர்ந்தவர்களும் சரி, டாக்டர் அவ்வை நடராஜனுடைய இலக்கிய பண்ணைக்குள் வராமல் போயிருக்க முடியாது. ஒரு காலத்தில் பொள்ளாச்சி அருட்செல்வர் அவர்கள் ராமலிங்கர் பணிமன்றம் என்ற ஒரு அமைப்பு, அதில் வள்ளலார் காந்தி விழா ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் 10 நாள் நடக்கும். காலையில் தொடங்கி மாலை வரையில் இலக்கிய விழா அது. இதுக்கு நாங்கள் பணிவிடை செய்கிறதுக்காக போவோம். அந்த காலையிலேருந்து மாலை வரையில் நாங்கள் கற்றுக்கொண்ட செய்தி இருக்கு பாருங்கள். கல்லூரியில் போனாலும் அவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொண்டிருந்திருக்க முடியாது. மனிதர்களை எப்படி படிக்க வேண்டும், எந்த மாதிரியான புத்தகங்களை படிக்க வேண்டும். அதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, அவருடைய ராமலிங்கர் பணிமன்றத்துக்கு எப்படிப்பட்டவர்கள்லாம் காலையில் வந்து தங்கியிருப்பாங்கன்னா, மிகுந்த சமய இலக்கியங்களில் ஆழமுடையவர்கள், தினமும் பூஜை பண்ணுறவங்க, இன்னும் மெடிடேஷன் தவம் அது மாதிரிலாம் பண்ணுறவங்க, வள்ளலாருடைய இலக்கியங்களில் ஆழமான படிப்பு உடையவர்கள், இது மாதிரி ஒரு குரூப் வந்து தங்கியிருப்பாங்க. அப்புறம் அதை தவிர எல்லா இடத்துலையுமே டூப்ளிகேட்டும் உண்டு. அது மாதிரி சாமியார்னு சொல்லிட்டு கொஞ்சம் டூப் அடிக்கக்கூடிய ஆட்கள் அவங்க ஒரு ஒன்று ரெண்டு பேரும் ஒன்று தங்கியிருப்பாங்க, இருப்பாங்க. அந்த 10 நாள் விழாவில் பேசுவாங்க. முத்தமிழ் காவலர் கிஆபி விஸ்வநாதன் போன்றவர்கள், நான் கிரிதாரி பிரசாதை போன்றவர்கள், நம்முடைய கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் போன்றவர்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மான போன்றவர்கள், இப்படி புலவர் புலமை பித்தன் அவர்களை போன்றவர்கள், இப்படி அது ஒரு குரூப் இருக்கும். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, ஆஸ்திகத்தில் வல்லவர்கள், நாஸ்திகத்தில் வல்லவர்கள், நாஸ்திகமாக பேசக்கூடியவர்கள், ஆஸ்திகமாக பேசக்கூடியவர்கள், தேசப்பற்றோடு இருக்கிறவர்கள், தமிழ்ப்பற்றோடு இருக்கிறவர்கள், இப்படி நிறைய எதிரெதிரான கருத்து இருக்கிறவங்க இருப்பாங்க. அவ்வை நடராஜனுடைய பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லட்டுமா, முழு கடவுள் நம்பிக்கையும் உணர்வும் உள்ளவர் வந்தால் ஒரு பழுத்த நாத்திகர் மாதிரி பேசுவார். அவர்கிட்ட அவர் வாயை கொடைவார் போட்டு அவர் வந்து பதில் சொல்ல முடியாமல் திணறணும். அந்த மாதிரி 100 கேள்வி நாஸ்திகத்திலேருந்து கேட்பார். ஆஸ்திகத்தில் அப்படியே அவர் பதில் சொல்ல முடியலீங்கோ அப்படின்னு பயந்து ஓடி போனோம். அந்த மாதிரி 100 கேள்வி கேட்பார். யார்கிட்ட? பழுத்த ஆத்திகமான தன்மை உடையவர்கள்ட்ட. நாத்திகர்கள் வந்து உட்கார்ந்தா அப்படியே ஆழமான ஆன்மீக தத்துவங்களை எடுத்து வச்சு என்ன இது ஊரே மாத்திர வேலை, இது வெறும் என்னமோ மேடையில் சாமர்த்தியமாக பேசிட்டாப்புல ஒரு பேர் உண்மையை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு நாத்திகர்கள் நாக்கு திகைச்சு போகும்படியாக ஆத்திகத்திலேருந்து கேள்வி கேட்பார். நான் அந்த மனிதரை பார்த்த பிறகுதான் வாழ்வினுடைய இரு துருவங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பூமி எப்படி 2 துருவங்களால் ஆனதோ, எதிரெதிரான 2 துருவங்களால் பூமி ஆனதோ, வாழ்க்கையும் அப்படித்தான் ஆனது அப்படின்னு ஆத்திகம் பற்றிய பார்வையும் இருக்கணும்,
நாத்திகம் பற்றிய பார்வையும் இருக்கணும், தேசம் பற்றிய பார்வையும் இருக்கணும், மொழி பற்றிய பார்வையும் இருக்கணும், மனித குலத்தின் சிந்தனையும் இருக்கணும், தன் இனம் அப்படிங்கிற தெளிவும் இருக்கணும், பொருளாதார ரீதியாகவும் வெற்றி பெறணும். ஆனால் அதே நேரத்தில் இலக்கியம், ஆன்மீகம், இது பற்றிய தேடல், ஞானம், இந்த எதிரெதிரான விஷயங்கள் ரெண்டும் இருந்தால் தான் அது சரியான ஒரு பூரண உலகம் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்த மானசீகமான என்னுடைய குரு டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள். அவரை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் மணிக்கணக்காக சொல்லலாம். அவருக்கு வந்து கவிதை இயல்பில் வரும், ஆனால் கவிதைன்னு எழுத மாட்டார், ஆனால் கவிதை இயல்பில் வரும். நானும் நண்பர் ரவி வழக்கறிஞர், இன்றைக்கி ரொம்ப உலக புகழ்பெற்ற மனிதர் அவர், நாங்கள்லாம் அவருடைய ராமலிங்கர் பணிமன்றத்திலே தான் இருப்போம். விவேகானந்தா கல்லூரிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு காலேஜிலேருந்து ரொம்ப பக்கம் அவருடைய அலுவலகம் போயஸ் கார்டனில் இருந்தது, அங்கே போய் உட்காந்துக்குவோம். என்ன நேரம் பார்த்தாலும் பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம். ஒரு முறை என்ன போச்சு, கவிஞர் ரவி அவர்களுக்கும் டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டு விட்டது. யாரை போட்டு கொடுத்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. அவ்வை அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொன்னதாக ரவிகிட்ட சொல்லி ஒரு லேசான ஒரு மனக்கசப்பு ஏற்படும்படியாக பண்ணிட்டாங்க. அதை பொருட்படுத்தக்கூடிய அளவுக்கு ரவி வந்து ஒரு குழந்தை அல்ல, ரவி ஒரு வெரி மெச்சூர்டு பர்சனாலிட்டி, என்னுடைய நண்பர் ரவி. அவர் அதை பெருசாக எடுத்துக்கல, ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கும். அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தாப்போல் நானும் ரவியும் ராமலிங்கர் பணிமன்ற விழாவுக்கு போகிறோம். ரவிக்கு மனதில் இது மாதிரி யாரோ சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே ரவியை கூப்பிட்டுட்டு, ஏப்பா நான் உனக்கு எதிராக பேசுவேனா, நான் உனக்கு மாறாக சொல்லுவேனான்னு கேட்குறதுக்கு ரெண்டு வார்த்தை சொன்னார் சார். ரெண்டு வார்த்தை என்ன? ஆறார் எது சொன்ன போதும் யாழா முழவோடு மோதும்னு கேட்டார் சார். கவிதை பாருங்கள், அந்த க்ஷணம் வருது. யாழ் முழவு, ஒரு நல்ல கச்சேரியில் ஒருத்தர் யாழ் வாசிக்கிறாங்க, இன்னொருவர் முழவு. முழவுனா மிருதங்கம், அதாவது ராகமும் தாளமும் இணைஞ்சால் தான் கச்சேரி நல்லாயிருக்கும். நீயும் நானும் ராகமும் தாளமும் மாதிரி இல்லையா, நான் உன்னோட மோதுவனா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆறார் எது சொன்ன போதும், எவன் வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டும்பா, ஆறார் எது சொன்ன போதும் யாழா முழவோடு மோதும்னு கேட்டார். பாருங்கள், படப்படன்னு ரவி அழுதுட்டார் கண்ணில் தண்ணி விட்டு. ரவி ஒரு பரம ரசிகர் கவிதைக்கு, அவ்வை மேலே ரொம்ப மரியாதை உடையவர். இவரை சமாதானம் பண்ணுங்கிற கட்டாயமே அவருக்கு கிடையாது. என்ன ஒரு உயர்ந்த பண்பாடு டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்களுக்கு. நீங்கள் வெறும் தமிழறி, அவர் ஆங்கிலம் பேசினா மணிக்கணக்காக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜ், ரொம்ப அழகான ஆங்கில சொற்களை பயன்படுத்துவார், சிந்தனைகளை பயன்படுத்துவார். இன்னொரு கோணம் அவரை பற்றி, அவருடைய டைமென்ஷன், எப்படி வைரத்துக்கு வந்து நிறைய பட்டைகள் இருக்கிறதோ, வெவ்வேறு பட்டையில் வந்து வைரம் எப்படி மினுமினுக்கிறதோ, அது மாதிரியான ஒரு வைரம் எங்கள் வார்த்தை வைரம் டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள். ஒரு முறை மத்திய அமைச்சர் ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி பேசுகிறார். அவருக்கு ஒரு விருது கிடைச்ச போது அந்த விருதுக்கு சொல்லும்போது இட் இஸ் எ ஃபெதர் ஆன் இஸ் கேப் அப்படிங்கிறார். அது என்ன இங்கிலீஷில் சொல்லுகிற ஒரு யூசேஜ், அது அவருடைய கேப்பில் வந்து இன்னொரு இறகு சேர்ந்த மாதிரி, அப்போ இறகு வச்சுக்குவாங்கள்ல கேப்பில், இட் இஸ் அன் ஆடட் ஃபெதர் ஆன் ஹிஸ் கேப் அப்படின்னு சொல்கிறார். ஏன் சார் இது அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கிறதா? இவர் மொழிபெயர்ப்பு துறை, இப்போ மொழிபெயர்க்கிறேன்னு சொல்லி அவருடைய குல்லாயில் ஒரு மயில் இறகு இணைந்தது போல அப்படி தான் பல பேர் கொச்சையாக மொழிபெயர்ப்பாங்க. ஒரே செகண்டு சார், நேரம் கூட கிடையாது. எங்கள் அவ்வை நடராஜன் சொல்லுகிறாரு, மன்னாதி மன்னன் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்க கல் அப்படின்றார். இந்த ஒரு வரி பொறுமை எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அவர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். எம்ஜிஆருடைய பெருமைனா அதுக்கு வார்த்தை என்ன? மன்னாதி மன்னன், மன்னாதி மன்னன் மணிமகுடத்தில், ஏ ஃபெதர் ஆன் இஸ் கேப் அப்படின்னு கேப்பை பற்றி இங்கே பேசலை. டிரான்ஸ்லேஷனுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு உயிர் இருக்கணும், அந்த தமிழ்லேயே அது உண்டான மாதிரி இருக்கணும். மன்னாதி மன்னன் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்க கல், கிரீடத்தில் வச்ச இன்னொரு மற்றும் ஒரு மாணிக்க கல்னு மொழிபெயர்த்தார் பாருங்கள். நான் எங்கள் அவ்வை அந்த கணத்தில், ஆஹா இது மாதிரி இன்னொரு மனிதன் பிறந்து வந்தால் கூட முடியாது அப்படின்னு நான் வியந்து போகிறேன். இப்போது ஒரு சின்ன குறிப்பு இருக்கு பாருங்களேன், சங்க இலக்கியத்தில் அவருக்கு பெரிய புலமை உண்டு, சராசரி இலக்கியத்தில் நவீன இலக்கியத்தில் அவருக்கு ஒரு ஆழம் உண்டு. ஒரு கட்டுரை எழுதுகிறார் அண்ணா அவர்களை பற்றி சொல்லுகிறார், பேரறிஞர் அண்ணாவை பற்றி எண்ணும்போது புறப்பாடல் நினைவுக்கு வருகிறது, சேரமான் கோக்கோதை மார்பனை சங்கப்புலவரான பொய்கையாறு பாடிய பாடல். பாருங்கள் சங்க இலக்கியத்தை ஆரம்பிச்சுடுவார், அவருடைய தீசிஸே வந்து சங்க இலக்கிய பெண்பால் புலவர்கள். நாங்கள்லாம் அவர் வீட்லேயே வளர்ந்தோம்னு சொல்லணும், அவர் வீட்லேயே சாப்பிட்டுட்டு அவர் வீட்லேயே இருப்போம், அவர் கார்லேயே கிடப்போம், அவர் காரில் நாலு டயரோட அஞ்சாவது ஸ்டெப்னி டயர் மாதிரி நாங்கள்லாம். அவர் எங்கே போனாலும் அவர் கூட போய்கிட்டே இருப்போம், விழாவில் எல்லாமே, வீடு முழுக்க புஸ்தகமாக இருக்கும்.
அதை பற்றி ஒரு செய்தி இருக்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிடுறேன். அண்ணாவை பற்றி கற்று எழுதும்போது சங்க இலக்கியத்தின்னு சொல்கிறார், சேரமான் கோக்கோதை மார்பனை சங்கப்புலவனான பொய்கையார் பாடிய பாடலில் நாடன் என்கோ ஊரன் என்கோ பாடிமிழ் பணி கடற்சேர்ப்பன் என்கோ யாங்கனம் மொழிகோ ஒங்கு வாட்கோதையை நான் என்னன்னு சொல்லி பாராட்டுவேன் அப்படின்னு. இதுக்கு அடுத்த வார்த்தை எழுதுகிறார், அண்ணாவை பற்றியும் இப்படித்தான் சொல்ல வேண்டும். அவரை அரசியல்வாதி என்பதா, சீர்திருத்தவாதி என்பதா, பகுத்தறிவுவாதி என்பதா, சிறுகதை ஆசிரியர் என்பதா, நாவலாசிரியர் என்பதா, நாடகாசிரியர் என்பதா, நடிகர் என்பதா, இதராசிரியர் என்பதா, இலக்கியவாணர் என்பதா, கட்டுரையாளர் என்பதா, சிந்தனையாளர் என்பதா, பேச்சாளர் என்பதா, கவிதை சுவைஞர் என்பதா, ஆங்கில புலவர் என்பதா, வரல் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறாரு. பாருங்கள், ஒரு சங்க இலக்கிய பாடலை எடுத்துக்கிறார். இதெல்லாம் பேச்சு உலகத்துக்கு வர்றவங்க கற்றுக்கணும். இப்போ பேச்சுக்கு ஒரு சங்க இலக்கிய பாடலை எடுத்து ஒரு சங்க புலவன் எப்படி ஒரு அரசனை வியக்கிறான் என்பதை சொல்லி அப்போது முதல்வராக இருக்கிற பேரறிஞர் அண்ணாவை வியந்து அவர் எழுதுகிறார். அப்போ சங்க இலக்கிய பாடல்லேருந்து அந்த பாடலை மேற்கோள் காண்பித்து அதே மாதிரி எழுதி காட்டுகிறார். இது எதற்காக சொல்கிறேன்னா, அவருடைய புலமை எப்படிப்பட்ட புலமை என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம்.